சரணம் ஃபர்ஸ்ட் இல்ல சாங்ல ரெண்டு சரணம் பண்ணீங்களே அந்த ஃபர்ஸ்ட் சரணத்துல வந்துட்டு அந்த ஃபியூ ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் வந்துட்டு அந்த நோட்ஸ் குரோமேட்டிக் நோட்ஸ் அப்படின்வாங்க ஆக்சுவலி அது நீங்க சரியாவே பாடல அந்த கட்டத்துல அந்த ஹை உங்களால அந்த சாங் தொட முடியலனா யூ ஷுட் கம்ப்ளீட்லி இக்னோர் தி சாங் வாட் ஐ வாண்ட் டு சே வித் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க பட் அந்த சர்டன் பார்ட் யூ டோன்ட் ஈவன் வாண்ட் டு ஓபன் யுவர் ஐஸ் நீங்க பார்த்தேனே உங்களுக்கு பயம் வருதா என்னன்னு தெரியல இல்ல இட்ஸ் லைக் ஹை நோட்ஸ் போகும்போது அது ஒரு பிராக்டீஸ் ஆச்சு ஹெட் லைட் ஆன் பண்ணாதமா காடி ஓடும் போது ரோட் தெரியும் அதெல்லாம் சரி வராது ஃபர்ஸ்ட் டைம் யூ சே யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம் இட் அண்ட் தென் இன் திஸ் ஒன் ஈவன் யூ ஆல்சோ என்ன நடக்குது என்ன அங்க ஒரே டிஸ்கஷனா நடக்குது போனீங்க பாட சொன்னாங்க comment கொடுத்தாங்க திருப்பி அதே ரிபீட் ஆகிட்டே இருக்கு yeah like manadu என்னன்னா இப்ப நாங்க பெர்ஃபார்ம் பண்றோம் மிஸ்டேக்ஸ் இருக்கு ஓகே எடுத்துக்கறோம் ஆனா என்ன வேணும் அப்படினு தெரியல என்ன தயா வேணும் என்ன வேணும்னே தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கனா ஓகே ஓகே நான் எடுத்து இதெல்லாம் கரெக்ட் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு சசிதரன் ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ருதி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே சேரலை நீங்கள் அதுக்குள்ளே இல்லை அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் கூட நீங்கள் பாடவா இல்லை பெர்ஃபார்ம் பண்ணவான்ற ஒரு ஒரு கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் இருந்தீங்க நானும் உங்கள் சிங்கிங்க்கு கம்மியாக தான் கொடுத்தேன் சீரியஸ்லி பட் ஏன் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் அப்படின்னாக்கா இந்த நடுவில் நடுவில் வந்து நம்ம ஐரிஸை பார்த்து ஏன் ஏன் அப்படின்னு சொன்னீங்களே அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பாயிண்ட் கொடுத்தேன் ஆக்சுவலி இஸ் தி திங் இஸ் அவங்க சொல்லும்போது பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ சிங்கிங் வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு எவ்ரி திங் ஆல்சோ ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்களோ அப்படின்னு வந்து தோணுதுன்னு சொன்னாங்க பட் ஐ திங்க் பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்கள் வந்து மூவ்மெண்டில் இம்பார்ட்டன்ஸ் காமிச்சிட்டு அந்த சிங்கிங்கில் கொஞ்சம் விட்டுட்டிங்களோ அப்படின்னு உங்களுக்கு இந்த பாடல் பாடும் போது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த சாங் ஏன்னா எங்களுக்கு கேட்கும் போது நீங்கள் ஒரு சில நோட் ரீச் பண்ணாததுனால எங்களுக்கு அதை இன்னமும் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அதை ரீச் பண்ண முயற்சி பண்ண மாதிரி ஃபீலான All of us, we trying to be owners here. So, நீங்க அந்த மாதிரி மனசோட இதெல்லாம் சொல்லாதீங்க. கண்டிப்பா அடுத்ததுல வந்து நீங்க பிச்சிருவீங்க. உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுத்திருக்கேன். ஃபோக் ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். அவங்க எதிர்பார்த்தது அடுத்த ரவுண்ட் குடுக்க முடியற அளவுக்கு முயற்சி போறோம். Yeah, I think அதுதான் one of the way நினைக்கிறேன். அவங்க என்னென்ன சொன்னாங்களோ like we have to think about it and then we have to do again better in the next round I guess. So yeah. Okay guys, all the best to you guys. அடுத்த ரவுண்ட்லயாச்சும் என்னதான் வேணும் என்னதான் வேணும்னு அந்த சீக்ரெட்டை அன்லாக் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம் அடுத்த எபிசோட்ல. Sure. Thank you.